அனைவருக்கும் வந்துட்டு நாங்க பொருட்கள் வாங்கி நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ட்ராலி டைப்ல இருக்குதுங்க, சைட் பேக் மாடல் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதுகில் மாட்டிக்கிற பேக் டைப் மாடல் ஒன்று இருக்குது, தட்டுன இருக்கிற மிஷின்கள் எல்லாம் இருக்கு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான மிஷின்கள் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 விதமான அட்டாச்மெண்ட் இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தோம்னா உங்களுக்கு சேஃப்டி கார்டு. ஓகேங்கண்ணா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 விதமான பிளேடு வந்து நம்ம பயன்படுத்துறோங்க. இது வந்து பாத்தோம்னா 2 டீத் பிளேடுன்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 3 டீத் பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து 8 டீத் பிளேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கலடி வீடு ஒன்று இருக்குது. என்ன பிளஸ் அப்படிங்கறது இதனுடைய விலை வந்துட்டு 7400ங்க. சரிங்க. இது 43 சிசிங்க. ஓகே. இதனுடைய கிலோவாட் வந்து பார்த்தோம்னா 1.8 கிலோவாட்டுங்க. ஓ சூப்பர். 80 டீத் பிளேடுங்க, 80 பல்லு கொண்ட இது வந்துட்டு பிளேடுங்க. இதனுடைய விலை வந்துட்டு 450 ரூபாய்ங்க. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 450ங்க. சரிங்க. செயின் ட்ரிம்மருங்க, இது வந்துட்டு 500 ரூபா கொண்டதுங்க. இது அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து செயின் சாங்க மரம் இருக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்துறதுங்க. ஓகே. இதனுடைய விலை வந்துட்டு 2200ங்க. இதனுடைய விலை வந்துட்டு 4500 ரூபாய்ங்க. இது சைஸ் என்னன்னா 24x18ங்க. சோ வெளியில வந்தா 3000 வருது, இவங்க வந்து 2300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரிலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம், விவசாய கேரி தாங்க பார்க்க வந்திருக்கோம். அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் பார்க்க வந்திருக்கோம். எல்லா விவசாயிகாரியுமே வந்து வச்சிருக்காங்க. நம்ம அவங்களோட கடைகள் தான் இருக்கோம். இவங்க கடையில் வந்து என்னென்ன விவசாயிக்காரி வச்சிருக்காங்க, அதை நம்ம என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்கள் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நான் வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என்னுடைய பேர் சம்பத். ஓகே. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா? நாங்கள் விவசாயிகள் கூட்டமைப்புங்க. சரிங்க. நாங்கள் வந்துட்டு விவசாய உற்பத்தியாளர்களுக்கு அனைவருக்கும் வந்துட்டு நாங்கள் பொருட்கள் வாங்கி நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. ஸோ தமிழ்நாடு முழுவதும் வந்துட்டு நாங்கள் எல்லா விதமான விவசாய கருவிகள் வந்துட்டு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். சோ நம்ம என்னென்ன விவசாய கேரி இருக்குதுங்கண்ணா? இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3 விதமான பிரஷ் கட்டர்ஸ் இருக்குதுங்க. சரிங்க. அது வந்து பார்த்தோம்னா ட்ராலி டைப்ல இருக்குதுங்க, சைட் பேக் மாடல் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முதுகில் மாட்டிக்கிற பேக் டைப் மாடல் ஒன்று இருக்குதுங்க. அது போக வந்துட்டு தீவனங்கள் நறுக்கிற தட்டு நறுக்கிற மிஷின்கள் எல்லாம் இருக்குது. அதுல வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 4 விதமான மிஷின்கள் இருக்குதுங்க. அது போக வந்து பார்த்தோம்னா குடி எடுக்கிற எர்த்தாகர் இருக்குதுங்க, ஸ்ப்ரேயர் இருக்குதுங்க, அதுல வந்துட்டு பேட்டரி டைப் இருக்குதுங்க, பெட்ரோல் டைப்ல இருக்குது. அது போக வந்துட்டு போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் இதெல்லாம் இருக்குதுங்க. இது போக எங்ககிட்ட வந்துட்டு எல்லா விதமான விவசாய கருவிகளும் எங்ககிட்ட இருந்து கிடைக்குங்க. கிடைக்கும். ஓகே சூப்பர்ண்ணா. சோ அண்ணா வந்து சொல்லிருக்காங்க எல்லா விவசாய கருவியும் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன பாக்க போறோம்ண்ணா? இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு பிரஷ் கட்டருங்க. சரிங்கண்ணா. இது வந்து பாத்தோம்னா எக்ஸலன்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டுங்க. ஓகேங்க. இது வந்துட்டு பாத்தோம்னா 5600 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்கண்ணா. சோ நம்ம வந்து இப்ப 5600 ரூபாயில வந்து ஆரம்ப விலைங்க. இதுதான் வந்துட்டு ஆரம்ப விலைங்க. ஆரம்ப விலை வந்துட்டு 5600 ரூபாயில இருக்கிறது நம்ம கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா ஃபார்ம் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க. சரிங்க. இது வந்து பாத்தோம்னா 7200 ரூபாய்ங்க. ஓகேங்க. இது எல்லாமே வந்து பாத்தோம்னா உங்களுக்கு சைட் பேக் மாடல் உடையதுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த கோச்சங் அப்படிங்கிற வந்துட்டு இது ஒரு சைனாவுடைய ப்ராடக்ட் இதுங்க. இது வந்துட்டு பாத்தோம்னா 7400 ரூபாய்ங்க. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா இந்த NCH அப்படிங்கிறது இது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 8000 ரூபாய்ங்க. ஓகேங்க. இது வந்துட்டு இந்த 3 இந்த 4 விதமானது வந்துட்டு நம்ம கடையில் வந்து ஓகே. சோ நம்ம 4 விதமான பிரஸ் கட் வந்து நம்ம போட்டுருக்கோம். ஆமாங்க. ஓகே. சோ பாருங்க, மத்த பக்கம் பாத்தீங்கன்னா கூட 1-2 அந்த மாதிரி தான் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிக விலையில கொடுத்து வாங்குறவங்களும் இருப்பாங்க, கம்மியான விலையில வாங்குறவங்களும் இருப்பாங்க. சோ அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க 5600 ரூபாயில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல ஏதாவது நம்ம ஒரு அன்பாக்ஸ் பண்ணி பாத்திரலாமாங்கண்ணா? பாத்திரலாங்க. சரிங்கண்ணா. சோ என்ன பாக்கலாங்கண்ணா? உங்களுக்கு இந்த ரெண்டு இதுமே உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேங்க. சரிங்கண்ணா. ஓகே. சோ இதுல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா. சோ இது மக்களே பாருங்க, அதுதான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு மிஷின் வந்து மாட்டிக்கிற பெல்ட்டுங்க. ஓகேங்கண்ணா. சோ இது வந்து பெல்ட்டுங்கண்ணா. ஓகே. சோ பாருங்க. சரிங்கண்ணா. அடுத்துங்கண்ணா? அடுத்தது வந்து பாத்தோம்னா இது வந்து ரோப் கப்புங்க. நல்லா உருண்டையா இருக்குது பாருங்க. சோ எல்லாமே வெட்டுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பீடா போகும்னு நினைக்கிறேன். நீங்க இதெல்லாமே பாத்துப்பீங்க நினைக்கிறேன் மேக்ஸிமம். சோ உள்ள எவ்வளவு பீசஸ் இருக்கு, எவ்வளவு கருவிகள் நமக்கு உள்ள இருக்குது? இதுல வந்து பாத்தோம்னா மொத்தம் 10 விதமான அட்டாச்மெண்ட் இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. சரிங்களா. இது வந்துட்டு பெட்ரோல் கப்புங்க. அடுத்துங்கண்ணா? அடுத்து வந்து பாத்தோம்னா டூல் கிட்டுங்க. சரிங்க. ஓகே. சோ எல்லா டூலுமே நம்ம வந்து கொடுத்துறோம் கூட. ஓகே. சோ பாருங்க, இதுல நிறைய டூல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு சேஃப்டி கார்டு. ஓகேங்கண்ணா. சோ இது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு மிஷின்ங்க வித் ஹேண்ட்லரோட. ஓகேங்கண்ணா. சோ இது என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்திரலாமாங்க நம்ம? பாத்திரலாங்க. சரிங்கண்ணா. இப்போ இதுல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு இந்த 3 விதமான பிளேடு வந்து நம்ம பயன்படுத்துறோங்க. இது வந்து பார்த்தோம்னா 2 டீத் பிளேடுன்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 3 டீத் பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து 80 டீத் பிளேடுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த 3 விதமான பிளேடும் இது வந்து நம்ம பயன்படுத்துறோங்க. உங்களுக்கு வந்துட்டு
காட்டுக்குள்ள இருக்கிற இந்த செடிகள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கட் பண்றதுக்கு பயன்படுத்துறங்க. சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அட்டாச்மெண்ட் நம்ம ஃப்ரீயா கொடுக்கல, இதுமே இது கொடுத்துறங்க. அது கொடுக்கறப்ப இதல கொடுத்துறேன். அது போக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பேடி கார்டு கொடுக்குறங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது தீவனங்களுக்கு எல்லாம் தட்டு நறுக்கிறப்ப வந்துட்டு ஒன்னு சேர வந்துட்டு ஒரே குட்ட பக்கம் ஒரு பக்கம் போட்டுக்கோங்க. ஒரே சைடா கட் பண்ணி தரணும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஓகே, இதுலயே வந்து பார்த்தோம்னா இதுல வந்துட்டுங்க உங்களுக்கு 9 இன்சஸ் வீடர் இருக்குது, அதாவது முக்கால் அடி வீடர் ஒன்னு இருக்குதுங்க. சரிங்க. அது வந்து பார்த்தோம்னா 3000 ரூபாய்க்கு நம்ம தரோம். ஓகேங்களா. இது வந்துட்டு 1.5 அடி வீடருங்க. இது வந்து பார்த்தோம்னா 3200 ரூபாய்க்கு தரறங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு இல்ல எங்களுக்கு இது இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஜே வீடர் மாதிரி இருக்குறதெல்லாம் கேட்பாங்க. இது அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கு மட்டும் தான் இது பயன்படுங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு 3000 ரூபாய்க்கு நம்ம தரறங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டுங்க இந்த வீடரோடங்க இந்த ஜே பிட் மட்டும் உங்களுக்கு போடுங்க அப்படினு சொன்னாங்கன்னா அதுவும் தனியா நம்ம தரோம். நம்ம அதுமே பண்ணி கொடுக்கறோம். தனியா பண்ணி கொடுக்கறோம். அது வந்துட்டு 1300 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கறோம். சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரீஸ் கன் நம்ம வந்துட்டு இலவசமா கொடுத்துறாங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த வர 10 அட்டாச்மென்ட்டோட நம்ம கொடுக்கறோம். ஓகே, சோ 10 அட்டாச்மென்ட் இந்த கிரீஸ் கன் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துறோம். ஓகே, சூப்பர்ங்க. நான் இப்போ இப்போ இருக்கிற எல்லா பிரஷ் கட்டர்லயே இது ஒண்ணு இந்த இதுல பாத்தீங்கன்னா என்ன ப்ளஸ் அப்படிங்கறது இது மெட்டல் டைப் வர்றதுங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு மெட்டல் இந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மெட்டல் டைப்ல வர்றதுங்க. அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பெல்ட் வந்துட்டு டபுள் சைடு போடுறதுங்க. வேற எந்த ப்ராடக்ட்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட்டும் அந்த மாதிரி மெட்டல் ப்ராடக்ட்டும் வர்றது கிடையாதுங்க. ஓகே, சூப்பர்ங்கண்ணா. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கோச்சங்க வந்து பார்க்க போறேங்க. அது வந்து பார்த்தோம்னா 43 சிசிங்க. சரிங்க. இது வந்துட்டு உங்களுக்கு சோ 43 சிசி அப்படிங்கறனால என்னென்ன திறன்லாம் இருக்குதுங்க அதுக்கு? அண்ணா எல்லாத்துலயும் பயன்படுத்துற மாதிரி இதுலயும் நம்ம பயன்படுத்த போறோங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா தட்டு எடுக்கிறது தட்டு எடுக்கிறதுக்கு செடிகள் எல்லாம் வந்துட்டு கட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. சரிங்க. ஆனா இதுல வந்து பார்த்தோம்னா இந்த களை எடுக்கிற மிஷின் இதெல்லாம் பயன்படுத்துறப்ப மட்டுங்க. ஓகேங்க. அதுக்கு அதனுடைய திறன் பத்துறது இல்லைங்க. வந்து பார்த்தோம்னா அது முழுசாவே பயன்படுத்த முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. பயன்படுத்தலாங்க. ஆனா வந்துட்டு இந்த முக்கால் அடி வீடுங்கிறப்ப அது பயன்படுத்தலாங்க. ஆனா 1.5 அடி வீடுலாம் பயன்படுத்துறப்ப பார்த்தோம்னா அது வந்துட்டு ரொம்ப திறன் பத்தாம வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இழுக்குதுங்க. அப்புறம் இந்த சாஃப்ட் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அதுல அதிகமா வருதுங்க. அதனால வந்துட்டு இந்த 43 சிசில வந்துட்டு இந்த முக்கால் அடி வீடர் மட்டும் பயன்படுத்திக்கலாங்க. 1.5 அடி வீடர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இதல பயன்படுத்த முடியாதுங்க. ஓகே, சோ இது கூட வந்து நம்ம எவ்வளவு அட்டாச்மென்ட்ங்க கொடுக்கறங்க அப்ப? ஆனா இது கூட வந்து பார்த்தோம்னா நம்ம அதுல குடுக்கற மாதிரியே தாங்க. சோ ரொம்ப ஈஸியா இருக்கு, ஃபிளெக்சிபிளா இருக்குது பாருங்க. சோ இது கூட வந்து என்னென்ன அட்டாச்மென்ட் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா பெல்ட் நம்ம இது குடுக்குறங்க, சைடு பெல்ட். ஆனா இது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த காம்ஃபர்ட்ல வர்ற மாதிரி டபுள் சைடு பெல்ட் கிடையாதுங்க. இது சைடு சிங்கிள் சைடு மட்டும் பயன்படுத்துற மாதிரி இப்ப வர பெல்ட்ங்க இது. ஓகே, சோ பாது கூட நார்மலா வர்றது வர இந்த சேஃப்டி கார்டுங்க. இதனுடைய சேஃப்டி கார்டுங்க. ஓகே, இதனுடைய பிளேடுங்க. ஓகே, சோ பிளேட் எல்லாமே 2 டீத். ஆமா, எல்லாமே இருக்கு. இல்ல, இது 3 டீத் வராதுங்க. சரிங்க. ஆமா, இது வந்து 40 டீத் பிளேடும் 2 டீத் பிளேடும் மட்டும் தான் இதுல வருதுங்க. ஓகேங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இதுல வந்து இந்த டூல் கிட்ஸ் இதுல வந்துருங்க. ஓகே ஓகே, சோ எல்லாமே இதுல இருக்குது. ஆனா பார்த்த எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட பிரைஸ் என்னங்கண்ணா வருதுங்க? இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 7400 ரூபாய்ங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா இந்த இதுல பார்த்த பிரஷ் கட்டர் இல்லைங்க, கீழே வந்துட்டு உங்களுக்கு மெட்டல்ல வந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்திருக்குங்க. ஓகேங்களா. சரிங்களா. இதுல கொஞ்சம் நல்லா இருக்கும், குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அதோட பிரைஸ் அப்ப என்னங்கண்ணா? இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7200 ரூபாய்ங்க. இது 7400ங்க, இது 7200. சோ 200 டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமாங்க. ஓகே, சோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு தீவனம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி புதுரா மண்டி கிடக்கிற கூடிய இடத்துல வந்து அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதுல கம்மியான விலையில தான் நம்மகிட்ட இருக்காங்க. இருக்குங்க, நம்ம கிட்ட அதுவும் இருக்குங்க. ஓகே, அது என்ன விலைங்க வருதுங்க? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5600 ரூபாய்ங்க. ஓ, 5600 ரூபாய்க்கு நம்ம இருக்கு. 5600 ரூபாய்க்கு இருக்குதுங்க. சரிங்க. அதையும் வந்து உங்களுக்கு காமிச்சறாங்க. சரி, சோ இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்டாச்மென்ட் வேணும்னா கூட நம்மகிட்ட வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாமாங்க. ஆமாங்க, அது வந்துட்டு உங்களுக்கு வெளியில கொடுக்கிற விலையை விட வந்துட்டு நம்ம வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு நம்ம கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்கண்ணா. ஓகே, சோ இதுதான் அந்த 5200 ரூபாய் இருக்குதுங்க. சரி, 5200ங்க. 5200ங்க. இதுமே வருது. ஓகே, சேஃப்டிக்காக இருக்குங்க. சரிங்க, சேஃப்டிக்காக இருக்குங்க. இது வந்து பெட்ரோல் கப்புங்க. இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரோப் கப் இதுல வந்துருங்க. சரிங்கண்ணா. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்லையும் உங்களுக்கு வந்துட்டு பெல்ட்டு ஒரு சைடு ஒரு பகுதியில் மட்டும் நம்ம மாற்ற மாதிரி தவறுங்க. இதுல ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு இரண்டு புறம் மாற்ற மாதிரி இருக்குங்க. சரிங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக்ல தான் உங்களுக்கு கீழே ஸ்டாண்ட் இருக்கு, ஸ்டாண்ட் வந்துருக்குங்க. சரிங்களா. இந்த ஒன்றுல மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப மெட்டல் உங்களுக்கு வந்திருக்குங்க. இதுல வந்து பாத்தோம்னா ஒரே ஒரு பிளேடு மட்டும் தான் நாங்க இதுல வந்திருக்குங்க. ஓகேங்களா. சோ 3 டீத் பிளேடு. அப்புறம் டூல் கிட் வந்துருங்க. ஓகே, இது கூட டூல் கிட் எல்லாமே இருக்கு. ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குறதுல உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் விலை கூடுதலா இருக்குறது ஒன்னு இருக்குங்க. ஓகேங்களா. அது என்னதுங்கண்ணா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாய் வருங்க. ஓகே, இந்த மாடல் 8000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த மாடல் வந்துட்டு இது கியர் டைப் மாடலுங்க. சரிங்க. இது வந்துட்டு 8000 ரூபாய் வருங்க. ஆனா பார்த்த எல்லாமே எக்ஸலண்டா இருந்தது. இப்போ இதோட கிலோ வாட்ல என்னன்னு சொல்ல பாத்துறலாங்களா? பாத்துறலாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இதனுடைய இது வந்து பாத்துட்டீங்கன்னா
இதனுடைய விலையே வந்துட்டு 5600 ரூபாய்ங்க. சரிங்க. இதனுடைய கிலோவாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.65 கிலோவாட்ஸ்ங்க. ஓகே. இதனுடைய இதுங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இதனுடைய விலை வந்துட்டுங்க 7200ங்க. 52 சிசிங்க. ஓகே. இதனுடைய கிலோவாட் வந்து பாத்தீங்கன்னா 2.22 கிலோவாட்ங்க. ஓகேங்க. சரிங்களா. அடுத்தது வந்து இது வந்து பாத்துட்டீங்கன்னா இதனுடைய விலை வந்துட்டு 7400ங்க. இது 43 சிசிங்க. ஓகே. இதனுடைய கிலோவாட் வந்து பார்த்தோம்னா 1.8 கிலோவாட்ங்க. ஓ சூப்பர்ங்க. சரிங்க. இதனுடைய விலை வந்து பார்த்தோம்னா 8000 ரூபாய்ங்க. இதனுடைய சிசி வந்துட்டு 52 சிசிங்க. இதனுடைய கிலோவாட் வந்து பார்த்தோம்னா 1.5 கிலோவாட்ங்க. நான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளுடைய விலையை நம்ம அதாவது பிரஷ் கட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய விலையில நம்ம ஓகே சோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பார்க்க போறோம் இப்போ. சரிங்களா. சரிங்களா. இது வந்து 2 டீத் பிளேடுங்க. ஓகே. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்ங்க. டீத் பிளேடுங்க. சரிங்க. இதனுடைய விலை வந்துட்டு 300 ரூபாய்ங்க. ஓகே. இதனுடைய விலை வந்துட்டு 300 ரூபாய்ங்க. 80 டீத் பிளேடுங்க. 80 பல்லு கொண்ட இது வந்துட்டு பிளேடுங்க. இதனுடைய விலை வந்துட்டு 450 ரூபாய்ங்க. இது வந்துட்டு ரோப் கப்புங்க. இது வந்துட்டு பிளாஸ்டிக்ல வர்ற இதுங்க. இது வந்துட்டு ரோப் கப்புங்க. இதுக்குள்ளாரியே வந்துட்டு அடிஷனலா வந்துட்டு 2 மீட்டர் வரைக்கும் நாங்க ரோப் உள்ள வந்துட்டு கொடுக்குறோம். இதனுடைய விலை வந்துட்டு 200 ரூபாய்ங்க. சோ இன் கேஸ் இந்த ரோப் வேணா நம்ம வாங்கி நம்ம வாங்கிக்கலாங்க. நம்ம கிட்ட இருக்குதுங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா அலுமினிய ட்ரிம்மருங்க. சரிங்க. இது வந்துட்டு அலுமினிய ட்ரிம்மருங்க. இதுவும் இதுவும் ஒரே பயன்படுத்தி தான் பண்ணுங்க. ஆனா இது வந்துட்டு கல்ல எல்லாம் பட்டுச்சுன்னா இது வந்துட்டு உடையாது. இது கொஞ்சம் அடிபடுங்க. ஓகேங்க. இது அடிபட்டுச்சுன்னா பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமம். இது கொஞ்சம் வந்துட்டு அடிபடாதுங்க. நம்ம சாம்பிள்கிட்ட இது வந்து பார்த்தோம்னா மீட்டர் கொண்டு நம்ம கட் பண்ணி கொடுத்துட்றோம். சரிங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்குதுங்க. இது வந்து பார்த்தோம்னா அந்த ரோப் வேணா நம்ம தனியாகவே வாங்கிக்கலாம். தனியாக வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் பாருங்க. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 450ங்க. சரிங்க. இந்த ரோப் இது வந்து பார்த்தோம்னா 50 மீட்டர் கொண்டதுங்க. ஓகேங்க. இது வந்துட்டு ஸோ 450 மீட்டர். சரிங்களா. செயின் ட்ரிம்மருங்க. ஓகே. இது வந்துட்டு 500 ரூபா கொண்டதுங்க. இதனுடைய விலை வந்துட்டு 500 ரூபாய்ங்க. சரிங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு இது வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை ரோப் கப் வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து செயின் சாங்க மரம் இருக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்துறதுங்க. இதனுடைய விலை வந்துட்டு 2200ங்க. ஓகே. இதனுடைய விலை வந்து 2200ங்க. சரிங்க. ஸோ இது பாருங்க, மரம் இருக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறது எல்லாமே. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு பேடி கார்டுங்க. ஓகே. இது வந்துட்டு தட்டுகளில் வந்துட்டு ஒரு சேர கூட்டை வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணி ஒரு இடத்துல போடுறதுக்காக. ஓகே. இதனுடைய விலை நினைக்கிறேன். ஆமாங்க. இதனுடைய விலை வந்துட்டு 700 ரூபாய்ங்க. 700 ரூபாய். அப்படியே செட்டா 700 ரூபாய்ங்க. 700 ரூபாய்ங்க. சரிங்களா. அந்த 2 டீத் 3 டீத் பிளேடு அப்புறம் 80 டீத் பிளேடு அந்த ரோப் கப் அலுமினிய ட்ரிம்மருங்க. சரிங்க. இந்த செயின் ட்ரிம்மர் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த புல்லு இதெல்லாம் நம்ம கட் பண்றப்போ நம்மளுக்கு வந்துட்டு கண்ணில் வந்து இந்த தூசி இதெல்லாம் போடுங்க. நம்மளுக்கு கீழே வந்துட்டு சேஃப்டி கார்டு ஒன்று வந்துருங்க. சரிங்க. அதையும் மீறி ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு கல்லுகளோ இல்லை அந்த புல்லுகை இதெல்லாம் வந்துட்டு கண்ணில் வந்து படாமல் இருக்கிறதுக்காக நாம இது ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இதனுடைய விலை வந்து பார்த்தோம்னா 350 ரூபாய்ங்க. இது வந்து பார்த்தோம்னா பயன்படுத்துறது ரொம்ப எளிமையான முறைங்க. இது வந்து பார்த்தோம்னா இதனுடைய பின்னாடி பின்பகுதியில் தான் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம டைட் லூஸ் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் இது போட்டோம்னா ரொம்ப நேரம் இருந்தாலும் கூட இதுக்கு வந்து நம்ம தலையெல்லாம் வலிக்கிறதோ அந்த இதெல்லாம் எது இருக்காதுங்க. இது வச்சுட்டதுக்கப்புறம் பின்னாடி வச்சு நம்ம டைப் பண்ணிக்கலாங்க. டைப் பண்ணிட்டோம்னா இது வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பாருங்க. இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு. பாதுகாப்பாக இருக்குங்க. இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுங்க. இந்த வீடு ஒன்று நம்ம தர்றேங்க. இதனுடைய விலை வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச்சில் இருக்கிறது வந்துட்டுங்க 3000 ரூபாய்ங்க. அதனுடைய முழு செட்டாக இருக்கிறத நம்ம தரது வந்துட்டு 3000 ரூபாய். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 16 இன்ச்சில் தரது வந்துட்டு 3200ங்க. ஓகேங்க. 3000. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டுங்க இந்த விதமான வீடர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இந்த விதமான ஜே வீடர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இல்லை வந்துட்டு இல்லை எங்களுக்கு இதையும் வாங்கிட்டு இதையும் வாங்கி நம்ம ஒரே இதில் பயன்படுத்திக்கலாங்க. ஒரே இதிலேயே பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு தனி கூடுதல் விலை இருக்குதுங்க. இதை மட்டும் தனியாக வாங்கினோம்னா ஒரு 1300 ரூபா இது வருங்க. ஓகே. ஸோ பாருங்க, நீங்கள் அது மட்டுமே வாங்கினா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கி ரெண்டுமே அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து கார்டர் பென் இருக்கும். அந்த கார்டர் பென் கழட்டிட்டு போட்டு நம்ம இதை போட்டு பயன்படுத்திக்கலாங்கண்ணா. சரிங்க. இது வந்துட்டு பார்த்தோம்னா நீங்கள் இது அத்தனையும் நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த 10 விதமான அட்டாச்மெண்ட் வாங்குறப்ப வந்துட்டு 450 ரூபா மதிப்புள்ள கிரீஸ் கன்னு வந்துட்டு நாங்கள் இலவசமாக கொடுக்குறேங்க. ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். சூப்பரங்கண்ணா. ஒரு சில பேர் வந்துட்டு இல்லை இது மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து வாங்க வந்தாங்கன்னா இதனுடைய விலை 450 ரூபாய்ங்க. நான் அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு வெட்லர்னு சொல்லுவாங்க. சரிங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த கோழி பண்ணை குளாரி எல்லாம் இருக்கிறதுக்கு இப்போ கிளறி விடுறதுக்கும் இது பயன்படுத்திக்கலாங்க. ஓகே. இது வந்து பிரஷ் கட்டர்லேயே நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணுற அட்டாச்மெண்ட் அதுலேயே நம்ம பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த களிமண் பூமி இது குளாரில வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜெய்வீடர் என்னெல்லாம் பண்ணதோ அது வந்துட்டு இதையும் பண்ணுங்க. ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தி ஸோ அந்த நிலத்தில் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இதனுடைய விலை வந்துட்டு 4500 ரூபாய்ங்க. இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா எங்ககிட்ட வந்துட்டு இன்னும் 10 விதமான அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் கடையில் இருக்குதுங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் வந்துட்டு சரியான விலையில் விவசாயிகளுக்கு
குறைந்த விலையில நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது சோ நான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். சோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மாட்டறக்குன நான் பைப் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு லெந்த் இருக்குன்னு பார்த்தலாமா நம்ம? பார்த்தலாம். சோ பாருங்க அந்த பைப் எவ்வளவு லெந்த் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நல்ல லெந்தாவும் இருக்குது. ஓகே, சோ இந்த மாதிரி தான் இருக்குது பாத்துக்கங்க. இதனுடைய அடிப்பகுதியில தான் நம்ம உங்களுக்கு எல்லா விதமான அட்டாச்மெண்ட் வந்து பிளேடு மாட்டறதுங்க, மூணு விதமான பிளேடு மாட்டறதுங்க, ரோப் கப் மாட்டறதுங்க, அலுமினிய ட்ரிம்மர், செயின் ட்ரிம்மர் எல்லாமே இந்த இது இந்த நட்டு கழட்டி விட்டு போட்டு ஒவ்வொன்றும் இதில் நம்ம மாட்டிக்கலாங்க. ஓகேங்களா? அது எப்படி ஃபிட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாங்கள் வீடியோ லிங்க்கும் நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் நாங்கள், சரிங்களா? பயன்படுத்திக்கலாங்க. எல்லாமே எளிமையான முறையில் தான் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வீடியோ வச்சிருக்கோங்க. ஓகே, ஸோ மக்களே பார்த்துங்க இந்த மாதிரி தான் வச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சைடு மாட்டுறது ரெண்டு சைடு மாட்டுறது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க, அதுமே பாருங்க. ஆனால் தார்பாய் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதில் என்ன சைஸ் வந்துருக்குங்கண்ணா? நாங்கள் போயிட்டு வந்து பார்த்தோம்னா 24x18 ஆரம்பிக்கிறேன், இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்குங்க. சரிங்கண்ணா, இது வந்து பார்த்துட்டோங்கன்னா விவசாய கூட்டமைப்புலேருந்து நம்ம இதை கொடுக்குறதுனால விவசாயிகளுக்கு வந்துட்டுங்க, இது வந்துட்டு 3300 ரூபாய் மதிப்புள்ள தார்பாய்ங்க. இதை வந்துட்டு நம்ம 2300 ரூபாய்க்கு நம்ம தர்றாங்க. ஓகே, சூப்பர். மானிய விலைக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம கம்மியான விலையில நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ பாருங்க மக்களே, பாக்குறமே ரொம்ப சூப்பராக இருக்கு. சைஸ் என்னன்னா 24x18. சோ ஓகே, ஸோ வெளியில வாங்க 3300 ரூபாய் வந்து 2300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாய கூட்டமைப்பு அப்படிங்கறதுனால இது வந்து விவசாயிகளுக்கு எல்லாமே இந்த தார்பாயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே தேவைப்படும், தார்பாயின் தேவைப்படாத ஒரு விவசாயி கண்டிப்பா யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு காண்டாக்ட் டீடைல் அட்ரஸ் நாங்கள் எல்லாமே கொடுத்துறோம், நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.